எனக்கு அன்பான தேவட பிள்ளைகளே, அன்பின் ஆண்டோராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னத நல்ல நாமத்தாலே உன்னை மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், ஒரு வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய தேவனை நீங்கள் மெய்ப்பராய் கொண்டபடினாலே நான் உனக்கு ஜீவனை அளித்து அந்த ஜீவனை நான் பரிபூர்ணப்படுத்துவேன் என்றான். நானோ திருட கொல்ல அழிக்க வருகிறான், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் அளிக்க அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்த கருத்தை சொன்னான். ஜீவனை மாத்திரம் வாழ்க்கிற எத்தனை பேர் ஜீவனோடு இருக்க, உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் ஜீவனோடு இருக்கிறாங்க, எல்லாருமே ஜீவனோடு இருக்கிறாங்க அன்பான தேவட பிள்ளையில். ஆனால் அந்த ஜீவனில் ஒரு பரிபூர்ணம் இல்லை, அந்த ஜீவனில் பரிபூர்ணம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை. அப்படி தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க இன்றைக்கி. வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை, எப்பொழுதுமே ஒரு குறைவு, எப்பொழுதுமே மனதில் ஒரு துயரம் துக்கம். தெய்வ பிள்ளைகளை கத்த சொல்லார், ஜீவனை நான் தருவேன், அந்த ஜீவனை பரிபூர்ண ஜீவனாய் மாற்றுவேன், பரிபூர்ணமாய் மாற்றுவேன், பரிபூர்ணமான நன்மை நான் உன்னை நான் திருப்தி ஆக்குவேன், பரிபூர்ண நன்மை நான் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று கத்த வாக்கு பண்ணினார். தெய்வ பிள்ளைகளே, ஆகவே இன்று உங்களுக்கு வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த குறைவுள்ள ஜீவனை, நிறைவில்லாத ஜீவனை, துக்கம் நிறைந்த ஜீவனை, பாடுகள் நிறைந்த ஜீவனை தேவன் பரிபூர்ண ஜீவன் உள்ளதாய் தேவன் அதிசயகரமாய் மாற்றப்போகிறார். எதெல்லாம் வாசல் வரைக்கும் வந்து வாசலுக்குள் வராமல் தடைப்பட்டு நிற்கிறது, இன்று கத்தர் அந்த பிசாசின் கட்டை உடைத்து அந்த வாசல் வரைக்கும் வந்து வராதபடி நின்ற நன்மை, வீட்டுக்குள் பிரவேசிக்கிற ஒரு பாக்கியத்தை கத்த தரப்போகிறார். நீங்கள் அதை ஆச்சரியப்பட்டு அதை நீங்கள் வரவேற்க போகிறீங்க. எனக்காக கத்திருந்து நன்மை செய்தார், நானாக இதை பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் பிரமிக்க போகிறீங்க. ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க. கத்தர் கொடுக்கும் பொழுது கரம் நீட்டி அதை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. கத்தர் நிச்சயமாக அதை செய்வார். அன்புக்குரியவளே, நாம் சங்கீதத்தின் புஸ்தகம் 23 சங்கீதத்தின் 6 வசனத்தை தியானித்து வருகிறோம். ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நாம் நேற்று ஒரு நன்மை தியானித்தோம், கர்த்தருடைய வீட்டின் நன்மை. இரண்டாவது ஒரு நன்மை சொல்கிறேன், சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 103 சங்கீதத்தில் 5 வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 103:5 வாசிக்கலாம். 103:5, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இன்னும் அருமையான வாக்கு தத்தம் பாருங்க. ஒருவேளை இந்நாள் வரை முடங்கி போய் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு பல 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 தீர்க்க முடியாத வியாதியினாலே நடக்கவே பலனில்லை என்று நீங்கள் அமர்ந்திருந்தால் இன்று இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்காக பெற்றுக்கொள்ளுங்க. கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல நீங்கள் ஓட உழைக்க நீங்கள் பிரயாசப்பட தேவன் அதை மாற்றுவேன் என்று வாக்குப்படுகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவன் கொடுக்கிற வாயை நன்மையால் திருப்தியாக்குவாராம். நீங்கள் சங்கீதம் 126 சங்கீதம் 3 வாசித்து பார்த்தால் வேதவசனம் சொல்கிறது, சியோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவளை போல இருந்தோம். 3 சொல்லுது, கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். என்னமோ சொப்பனம் காண்றது போல கத்தர் வாழ்க்கையை மாற்றினாருங்க. பாவ வாழ்க்கையெல்லாம் மாறிச்சு, சாபம் மாறிச்சு, என்னுடைய பாவ அசுத்தமான கட்டுகள் அடிமைத்தரங்கள்லாம் மாறிச்சு. ஆனால் கொஞ்சம் நாட்கள் கழித்து பார்த்தால் கத்த பெரிய காரியம் செஞ்சிட்டார், நினச்சி பார்க்க முடியாது உழைத்து விட்டார் என்று உங்கள் நாவினாலே நீங்கள் அறிக்கை செய்வது தான் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக. நன்மையினால் வாயை திருப்தியாக்குவது ஏதோ சாப்பிட்றதுனால, அல்வா சாப்பிட்டு வாய் நிறைய அல்வா வைத்திருப்பதல்ல, அல்லது நிறைய வாய் நிறைய பிரியாணி வைத்திருப்பதல்ல, அது கொஞ்ச நேரத்தில் சில நிமிடங்கள் இல்லாமல் போயிடும். ஆனால் நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குவார்னா உங்கள் வாயிலிருந்து அது அடக்க முடியாதபடி வெளியே வருகிற அந்த அறிக்கை தான் நன்மையினால் வாயை திருப்தியாக்குவது. நீங்கள் இது கூட வாசிக்கலாம், உண்டு சாமுவேலின் புஸ்தகம் 2 அதிகாரத்தை 8 வாசத்தை வாசித்து பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஒன்று சாமுவேல் 2 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும். நான் வசனத்தை அப்படி இந்த வசனத்தெல்லாம் நீ அப்படியே உங்களை சுதந்திரித்து கொள்ளுங்க. சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து பிரபுக்களோடு உட்கார் மகிமுள்ள சிங்காச சுதந்திரிக்கப்படுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவள், அவரே அவைகளுமே பூச்சக்கரத்தை வைத்தார். பாண்டவர் அண்ணால் சொல்கிறா, நாம் உட்கார்ந்து அழுதிர் கலந்தேன், பைத்தியக்காரிய போல உட்கார்ந்து அழுவேன். அவ என்னைய கேலி பண்ணிக்கிட்டே இருப்பா, சக்களத்தி ஓர்பாள் கேலி பண்ணிக்கிட்டே இருப்பா, அழுது ரோட்டில் உட்கார்ந்து அழுதுகிட்டு புரண்டுட்டு கிடப்பேன். இந்த சிறுமியானவளை, இந்த சிறுமியானவளை, இதோ இன்று பிரபுக்களோடு இருக்கிற என்னுடைய பிள்ளை பெற்றெடுத்த அந்த பிள்ளை அது தேசத்திற்கு தீர்க்கதரிசியாய் மாற்றப்பட்டு பிரபுக்களோடு தேவன் என்ன தீர்க்கதரிசன வார்த்தை பாருங்க, பிரபுக்களோடு என்னை அமர பண்ணுகிறான். அந்த வாயிலிருந்து பொங்கி வருகிற அந்த திருப்தி உள்ள நீங்களும் ஒரு நாள் அப்படி சொல்லுவீங்க, ஐயோ நான் குப்பையில் இருந்தேன், நான் புழுதியில் இருந்தேன், தேவன் என்னை பிரபுக்களோடு உட்கார செய்தா, பிரபுக்களோடு அமர செய்தா. என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு பாக்கியமான வாழ்க்கை. தேவ பிள்ளைகளே, அதை பற்றி பிடித்து கொள்ளுங்க, விடாமல் பற்றி கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம், வாசிங்க தயவுசெய்து. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், ஆதியாகமத்து 32 அதிகாரம் 10 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஆதியாகமத்து 32:9 வாசிங்க, முதல்ல 9 வசனத்தை முதல் வாசிப்போம். பின்பு யாக்கோபு தன் தாப்பனாய் ஆபிரகாமின் தேவனும் என் தாப்பனாய் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் முன் இனத்தாரிடத்திலும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என் சொல்லியிருக்கிற கர்த்தாவே. 10 வசனம், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும். இப்படி ஒரு வார்த்தை நீங்கள் ஒரு நாள் சொல்லும் பொழுது என்ன சூழ்நிலையில் இருப்பீங்க யோசித்து பாருங்க. நீங்கள் என்ன சூழ்நிலை இருப்பீங்க, வெறும் கோலும் கையுமாய் போனேன். நான் வீட்டில் ஒருத்தர் சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டில் வந்தால் ஒரு பாயை தவிர ஒன்றுமே இருக்காது பாஸ்டர். காரணம் என்ன தெரியுமா, குடிச்சு கணவன் இனி குடிப்பதற்கு ஒன்றுமே இல்லைன்னொன்னே வீட்டில் இருக்க சேர் தூக்கிட்டு போய் விற்றுருவார், வீட்டில் இருக்க சோஃபா தூக்கி கொண்டு போய் விற்றுருவார், வீட்டில் இருக்க பாத்திரம் தூக்கி விற்றுருவார். அதில் வீட்டில் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவரை சந்தித்து கத்தரை ஏற்றுக்கொண்ட உடனே தேவன் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு வீடு, ரெண்டு வீடு, மூணு வீடு கட்டியாச்சு. வைப்பதற்கு பொருட்களை வைப்பதற்கு இடம் இல்லை, வெளியிலலாம் இது கட்டி குடோன் கட்டி குடோனில் வச்சுருக்கிறோம். கத்தர் அப்படி நிரப்பிட்டார். அவன் சொல்கிறான், நான் கோலும் கையுமாய் தேவரீர் அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும். உங்கள் வாயில் இப்படிப்பட்ட ஒரு நாள் வார்த்தை வரும், சத்தியத்திற்கும். ஆமாம், வெறும் தயவு, வெறும் ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, சத்தியம். என்னுடைய சத்தியம் என்ன வார்த்தை, அது சத்தியத்துக்கும். நான் எவ்வளோ வேணும் பாத்திரவானல்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆண்டவரே நானும் பாத்திரவானல்ல, நானும் பாத்திரவானல்ல, பாத்திரவானல்லவே அல்ல, நான் பாத்திரவானல்ல, நான் கோலும் கையுமாய். அது தவிர ஒன்றுமே இல்லை எனக்கு, அடுத்த வேலை மாத்திரக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது. ஒரு இடத்த தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, பாத்திரம் கிடையாது, உட்கார்வதற்கு சேர் கிடையாது. கோலும் கையுமாய் நான் போனேன், இந்த யோர்தானை கடந்து போனேன். வேதனை நிறைந்த யோர்தானை, பாடுகள் நிறைந்த யோர்தானை. யோர்தான் என்றாலே சோதனை, வேதனை, அதை நான் கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்கள் இந்த பக்கம் திரும்பி பார்க்கிற கண்ணு கட்டின தூரத்திற்கு ஏராளமான ஆடுகள் மிருகங்கள், இன்னைக்கு இந்த பக்கம் திரும்பி பார்க்கிற ஏராளமான வேலைக்கார வேலைக்காரிகள் மனைவிகள் பிள்ளைகள் ஏராளம். இப்படி வாயினாலே தன் இருதயத்திலே பொங்கி அவன் அறிக்கை செய்கிறான். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாயை தேவன் அப்படியே நன்மையினால் திருப்தி ஆக்குவாரா, அப்படியே திருப்தி ஆக்குவாரா, நன்மையினால் என் ஜீவல நாளெல்லாம் இப்படி ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிற நன்மை கத்து தருவா. ஜீவன நாளெல்லாம் ஆலயத்தில் இருக்கிற நன்மையினால் உங்களை திருப்தியாக்கி கொண்டே இருப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படி உங்கள் மேல் அளவில்லாமல் வந்து தங்கியிருப்பதாக.
God bless you.